கர்த்தருடைய பசு நமக்கு மேம்மை உண்டாவதாக. நாம ஜெபித்து செய்திக்குள்ளாக போகலாம். அன்பின் தகப்பனே, இந்த கனடை செலுத்துகிறோம். நேரத்தோட கத்தாவே நாங்கள் தியானிக்கிற அந்த வசனத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி கொடுத்த முடியாச்சு. எங்களை தாழ்த்த முடிய கருத்துல ஒப்பு கொடுக்கும் ஏசு நாங்கள் தகப்பனே. ஆமேன். நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 1:4. நான் வாசிக்கிறேன். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த பார்த்த இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, உபத்திரவம் நேரத்துல நாங்க மத்தவங்களுக்கு ஆறுதல் செய்ய தாண்டி உள்ளவர்களா இருக்கும்படி எங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவம் இருந்தது அப்படின்னு சொல்லி பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறத நம்ம இந்த வசனத்துல வாசித்தோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும், அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. சோ உபத்திரவம் அப்படின்னு சொன்னானே வந்து சாதாரணமா ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் ஏற்றுக்கொள்வதற்கு. எப்படி வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க வந்து பரீட்சையை விரும்புறதுலயும், அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையிலயும் வந்து உபத்திரவத்தை வந்து அவ்வளவு ஈஸியா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. அதனால உபத்திரவங்கள் வந்து நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நம்ம வந்து அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:16 கடைசி வசனத்துல நம்ம வந்து 33 நம்ம அதை வாசிக்க முடியும். ஸோ இந்த உபத்திரவத்தின் மத்தியில நமக்கு வந்து ஒரு வாக்குத்தத்துவம் அந்த வசனத்திலேயே இருக்குது. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தோட கூட தான் ஆண்டவர் வந்து அந்த உபத்திரவத்தை பத்தி ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ அந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம தூரப்படுத்த முடியாத ஒன்று. அந்த உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கணும் நம்ம. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்து உபத்திரவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த உபத்திரவ நேரங்கள்ல அல்லது உபத்திரவங்களை வந்து நம்ம வந்து சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 4:13 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். சோ உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறது மூலமா நம்ம கிறிஸ்துவனுடைய பாடுகள்ல வந்து நமக்கு ஐக்கியம் ஆகுறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்காக நம்ம வந்து சந்தோஷப்பட சொல்லி இந்த இடத்துல பேதுரு வந்து எழுதியிருக்கிறார். சோ நம்முடைய வாழ்க்கையில வந்து உபத்திரவ நேரத்துல அல்லது கஷ்டமான சூழ்நிலைகள நம்ம மனம் தளர்ந்து விடாதபடி நமக்கு அது ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில கூட அவங்க கூட அப்படிதான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் 5:41 நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் வந்து அவருடைய நாமத்துக்காக மகிமைப்படுவதற்கு சந்தோஷமா அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அவங்க அவமானமா நினைக்காம அதை வந்து சந்தோஷமா எடுத்துக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 5:41 நம்ம பார்க்கணும். சோ நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த உபத்திரவங்களை நம்ம வந்து சந்தோஷமா எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில வந்து அது நம்ம அந்த கஷ்டமான சூழ்நிலை டிஸ்கரேஜ் ஆகாம ஊழியத்தின் பாதையில ஆகட்டும் இல்ல ஆண்டவருக்காக வாழ்ற இந்த வாழ்க்கையில நம்ம வந்து முன்னாடி போறதுக்கு நமக்கு வந்து அது ரொம்ப உறுதுணையா இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து உபத்திரவங்கள் வரும்பொழுது அல்லது கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம அதை வந்து இதுல நமக்கு வெற்றி இருக்குது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட நம்ம அதை அணுகும் பொழுது நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால வந்து அந்த உபத்திரவத்தின் மூலமா நமக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறது குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம்.
நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி யோவான் 16:33 வந்து இயேசு கிறிஸ்து சொல்லிக்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி. சோ அந்த ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுனா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஹோப் கொடுத்துருக்கிறாரு, நீங்க வந்து வெற்றி பெறுவீங்க அல்லது நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அந்த ஹோப் வந்து நமக்கு இருக்கிறதுனால நம்ம பிரச்சனைகள் அல்லது போராட்டங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படாம நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஹோப் அதை நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில மேற்கொண்டு போவதற்கு வந்து நமக்கு வந்து உதவிகரமா இருக்கும். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த உபத்திரங்கள் வந்து நம்ம வந்து ஆயத்தப்படுத்துகிறது அப்படிங்கறத கூட நம்ம இதுல இருந்து பாக்குறோம். பவுல் கூட வந்து அந்த நம்ம வாஸ்த அந்த பகுதியில 2 Corinthians 1:4 வந்து அதாவது மற்றவர்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு வந்து இந்த உபத்திரங்கள் வந்து நமக்கு வந்து உறுதுணையா இருக்குது அப்படின்னு சொல்லி பவுல் அந்த இடத்துல எழுதியிருக்கத நம்ம பாக்குறோம். அதாவது தமிழ்ல வந்து நம்ம சொல்லுவோம், தலையடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி. சோ அதாவது வந்து நமக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் நம்ம கடந்து போகும்பொழுது மட்டும்தான் மற்றவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனை நமக்கு சொல்லும் பொழுது நம்ம அதை வந்து புரிந்து கொள்ள நம்மளால முடியும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம பாடுகளே அனுபவிக்கல, இல்லை எனக்கு வந்து உபத்திரமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை நான் கடந்து போய்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனையை என்கிட்ட சொல்லும் பொழுதா அல்லது அவங்களுடைய பாடுகளை நம்மகிட்ட சொல்லும் பொழுதான் வந்து அவங்களுக்கான ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல நம்மளால முடியாம போயிடும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில வந்து உபத்திரவங்கள் வந்து ஆண்டவர் நம்மளை வந்து மற்றவர்களுக்காக அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையில நம்மளை ஒரு யூஸ்ஃபுல்லா அல்லது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக வேண்டி ஆண்டவர் வந்து நம்மளை ஆயத்தப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவ குறித்து கூட எபிரேயருடைய ஆசிரியர் எழுதும் பொழுது அவர் இப்படியா எழுதுறாரு, அவரு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே நமக்கு பாடுகளில் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எப்படியே 2:18 நம்ம வாசிக்க முடியும். சோ இயேசு கிறிஸ்து நம்மை போல பாடுபட்டதுனால அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது சோ அவர் இந்த உலகத்துல மாமிசத்துல இருந்து பாடுபட்டு அவரு சோதனைகளை அனுபவிச்சதுனால சோ அவர் வந்து நமக்கு சோதிக்கப்படுகிற நமக்கு வந்து அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சோ நம்முடைய வாழ்க்கையில நாம மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அதுக்கான அந்த கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து அவங்கள ஆறுதல் படுத்த முடியும். சோ நம்ம உபத்திரங்களை வந்து நம்ம வந்து ஒரு நம்மளை உடைக்கிறதா நம்ம எடுத்துக்கொள்ளாம இது வந்து நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது, மற்றவங்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு வந்து ஒரு ஆறுதலை இருக்க நம்ம இதை ஆயத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா சோ நம்ம உபத்திரத்தை குறித்து நம்ம கவலை அடைய மாட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உபத்திரவங்களும் கூட வந்து ஒரு ஆசீர்வாதமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு உலகத்துல உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்றாரு. சோ அந்த காரியத்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சோ தேவன் கொடுத்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்குத்தம் அதை நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாம நம்ம அது இந்த உலகத்துல வாழ முடியாது. சோ இந்த ஆசீர்வாதம் வந்து நம்ம முதல்ல பார்த்தபடி வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள்ல நமக்கு வந்து ஐக்கியமாகிறதுக்கான கிடைத்த ஒரு பாக்கியம். சோ இந்த ஒரு பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. சோ கிறிஸ்துவாக நாம் உபத்திரவப்படும் பொழுது அவருடைய பாடுகள்ல அதிகமா இல்ல கொஞ்சமா நமக்கு அவரோடு கூட பங்கு பெற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அதை நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில நாம எடுத்துக்கொள்ளலாம். சோ அந்த முடியல நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வந்து நம்மளை உடைக்கிறதுக்கு இல்ல நம்மளை ஊன்ற கட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி நாம அறிந்து கொள்ளலாம். சோ உபத்திரவங்கள் ஒருபோது நம்மளை வந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது காரணம் வந்து நம்மளை வீழ்த்த அல்ல, நம்மளை இன்னும் அவரு ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக தான் வேண்டி ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சோ அந்த முடியல நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமான நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போகாதபடி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குகளை நாம் நம்பி நாம் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே மாதிரி நாமும் அவரோடு கூட இருக்கிறதுனால நாமளும் வெற்றியாளர்கள் என்ற அந்த மனப்பான்மையோடு கூட நாம் உபத்திரங்களை நம்முடைய வாழ்க்கையில எதிர்கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில உபத்திரங்கள் வந்து ஒரு
பிரச்சனையாக நமக்கு தெரியாம அவைகள் வந்து நமக்கு வந்து ஒரு படிக்கட்டுகளாக அது நமக்கு இருக்கும். ஸோ உண்மையான கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது அவருடைய வாழ்க்கையில அவர்களை மேற்கொண்டு வளர மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க நிச்சயமாக அவர்கள் உதவி செய்யும். கர்த்தர் தம்மே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள்.